சுப்ரத் அவசர பிரார்த்தனா தரணும். அதத் தப்பி பைக்கில் டெக்ஸஸ் டியூட்டோரியலுக்கு தேவனி சென்னிக்கிட்ட தீரும். அது அப்பி கரிங்கே சென்னிக்கு அப்படி கதா கரா டெக்ஸஸ் இன்ட்ரடக்ஷன் இல்லைன்னு டெக்ஸஸ் கேன் முகத்து இட்டு பஸ்ஸு டெக்ஸஸ் இருக்கிறன இடையே அப்படி கதா கரா ஏத்துக்கும் இட்டு பஸ் அப்படி டேட்டா பேஸ் கேன் முகத்து கதா கரா இட்டு பஸ் அப்படி தீர்ந்து அப்பிட்ட கேன் தேவனி கேன் கூட சத்தமாக டேட்டா பேஸ் கேன் முகத்து கேளுங்க ஈஸா கிடைக்கிட்டே கிளம்பினேன். அதான் அப்படி தீர்ந்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் ஓப்பன் கிடக்குது ஏகே பிளாங்க் டேட்டா பேஸுக்கா அதன் விதியை கதா தரேன்னு ஏகே டேட்டா பேஸுக்கு அதன் விதியை அப்படி தகரணும். இட்டு பஸ்ஸே அப்படியே தூங்கினி ஸ்டெப் விதியட ஆக்சஸ்ஸுக்கே சாஃப்ட்வேர்க்கு இன்டர் பேஸுக்கு அப்படி விழும வந்துட கண்டு வரும். இது கூட மே பிவரதுக்கு தமாய் அது வீடியோ கிங் கரண்ட் பராப்பரத்து புரிம சாஃப்ட்வேர் ஓப்பன் கிடக்குது இட்டு பஸ்ஸே பிளாங்க் டேட்டா பேஸாக கதலாம். இட்டு பஸ்ஸே ஆக்சஸ் வில இன்டர்ஃபேஸுக்கு என்ன அப்படி கதா கரெக்டாக என்ன அப்படி பலமும் மே வேலை கரண்ட் முடியாது. அது ஏன்னா அப்படி தென் ஆக்சஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் கரண்ட் தீனா பாவிச்சுக்கிறேன் 2019 வேர்ஷன் எக்கா 2019 ப்ளஸ் எக்கா இது அழகே வேர்ஷன் 2016 2013 சாமான பொண்டா இன்டர்ஃபேஸுக்கு வினஸ் விளையாட்டி வேர்ஷன் வேணும் கூட்ட கரெக்ட் கண்டிப்பாக ஹரி அப்படி பலமும் என்ன எக்ஸஸ் வில இன்டர்ஃபேஸ் செட்டிங் எக்ஸஸ் வில முலிம்ம மே ஓப்பன் கரெக்டே பஸ்ஸே வெட தரும் இது முலிம் என்னமே வகை இன்டர்ஃபேஸ் ஆக்கேனவா மேக்கே தீயண்ணி மே ஹோம் நியூ ஓப்பன் கேட்டுலாம் தீனும் சாமான அப்படி தான் ஹோம் மேக்கே மே தீயண்ணி மே தீன் டெம்ப்ளேட்ஸ் இப்போ பஸ்ஸே நியூ வேகிங் அப்படி போவாங்க அது டேட்டா பேஸ் கண்டு பஸ் ஓப்பன் டேவிங் அப்படி தரேன் அப்படி கலையும் கதில் ஹரி எக்ஸஸ் ஃபைலில் காப்பி தீனுவேன்னா நீ காப்பிட்ட ஓப்பன் கரெக்டான்னு போடுவோம். ஒரு தூள் தமிழ் மூலிகம் இது எத்தனை தீனா அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் டிக்க அக்கௌண்டிங் கரெக்டாக இட்டு பஸ்ஸே ஃபீட்பேக்ஸ் தெரிந்த ஆப்ஷன் மே சாஃப்ட்வேர்க்கென இஸ்திரட்டியும் இத்தனை தீனும் நீ மூலிக நேற்றுக்கு தம்மாய் தீர்ந்து சாஃப்ட்வேர்க்கே ஓப்பன் கரெக்டாக அது மூலியமாக பி அந்த ஒரு மெத்தனையும் நேற்றுக்கு எனக்கு ஒன்றாக்கேன் நீ தீர்ந்து டெம்ப்ளேட் எனக்கு டெம்ப்ளேட் கேனே அதெல்லாம் அதில் தீப்போம் நோ டெம்ப்ளேட் சொல்லிட்டு கேனால் மெத்தனை யூகி எனக்கிட்ட வேணுமா ஒரு மெஜியன் டெம்ப்ளேட் ஒக்கணும் ஏழு அப்படி களியும் அதில் தீர தீர டெம்ப்ளேட் மேவா ஒன்று வாழ்க்கை இருக்கிறான் போல வாங்கிக்கணும் எங்கள் அர்த்தம் இதாண்ட இப்போ டேட்டா பேஸாக கதலாம் ஏலா அது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்தேன் ஸ்கூலு கிட்ட தொடப்பிட்டு முன்னமே பாவிச்சுக்கிறான் போடுவோம் வீடு பஸ்ஸே வினமுனார் ஆஃபீஸ் என்கிட்ட அதனால நீ வகை மிக தீய அதில் தீர டேட்டா பேஸுக்காக பாவிச்சுக்கிறான் போடுவாங்க நீ கேட்டுக்கிட்ட ஏழா டேபிள்ஸ் அதெல்லாம் கோரி அதெல்லாம் கொண்டுட்டுக்க அதில் தீர்ந்து அப்படி தீர்ந்து ஏ கேரகினா பெரிய ரெட்டிக்க என்ன கடலாம் ஒன்று கரெக்டர் அதாலாண்டு விதரா அதை அப்படி இயக்க கரண்ட் களி மப்பி தரகாண்டோனி அப்பயும் பிளாண்ட் டேட்டா பேஸ் எல்லாம் அதெல்லாம் அப்படி ஓனி கருந்து டேபிள்ட்டு கதாகினு நீ வேடையே கரண்ட் ஏனிசா அப்படி முழுமையாண்டே என்னமே பிளாண்ட் டேட்டா பேஸ் கீழே கேட்டேன் அந்த அப்படி களின் டேட்டா பேஸ் வைக்கணும் பார்த்திக்கலாம் கதாக்கிறான் இந்த மெத்தனது அப்படி காண்டி பிளாண்ட் டேட்டா பேஸ் எல்லாம் ஏன் மே கேத்துலே தத்தனை ஒன்னு மிதனி ஃபைல் லொகேஷன் சேவ் வேணும் சேஞ்ச் கரண்ட் அது மேக்கு விஷயத்தான் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் மேக்கு சாமானியாக சாஃப்ட்வேர் ஓப்பன் கல விடக்கிறாங்க சேவ் என்னென்னே முழு பட்டம் கண்டுபடம பிளாண்ட் டேட்டா பேஸ் அதெல்லாம் கேன டேட்டா பேஸுக்கு சேவ் கரலாம் தவிர வெடி பட்டம் கண்டு நீ ஏமாதிரி தூ மேக்கு அப்பிட்ட நிக்கிறேன் நீ விட கல கரண்டே இட்டு பஸ் மம்மித்தனி க்ரியேட் கீனுக்கு தேனா எதுக்கோட்ட டேட்டா பேஸுக்கா க்ரியேட் என்னது வாழ பெலுவது மீது டேட்டா பேஸுக்கு நம்ம தீனா இட்டு பஸ்ஸே டேட்டா பேஸுக்கு தீன ஃபைல் லொகேஷனுக்கு தீனா ஏகத்திக்க சாஃப்ட்வேர் ஓப்பன் வினவா ஹரி சாஃப்ட்வேர் ஓப்பன் கரெக்டாக மென்மே வகை இன்டர் பேஸுக்கு அப்பிட்ட பெண்ணனா மேக்குதி மூலிகா கொடுத்து தீனாண்டு இடி கப்பி கதாகிறமோ மொழி மூடம் தீனா மேகர் அப்படின்னா டைட்டில் பார்க்க கீழே மேய்க்கு யாரும் டேட்டா பேஸுக்கு நாம இஸ்திருக்கீங்க டைட்டில் பார்க்க இருக்காசு அப்படி மே ஃபைல் ஹோம் க்ரியேட் எக்ஸ்டர்னல் டேட்டா ஐட்டிங்கிட்ட அப்படி மெனு பாய்க்கு கீழே கீழே தான் சாமானி மெனு பாய்க்குன்னா மேமெட் அப்படி டேப்ஸ் கீழே
කියනවා ඊට පස්සේ මේ මේ තියෙන ඒරියා එක සම්පූර්ණ මෙන්න මේ කොටස අපි ribbon name කියලා දෙන්න ඒක ribbon එකේ තියෙන option මාර් වෙනවා අපි තියෙන tag එක මාර් කරද්දී ඊට පස්සේ මේ ටිකට out මේක work area එක ඊට පස්සේ මේ පැත්තේ තියෙන navigation panel මේකේ navigate වෙන විදිහ පෙන්නනවා ඊට පස්සේ මෙතන පහල තියෙනවා status bar එක මෙතන අපි මේ මාර් වෙනකොට මේ ටේබල් එකේ viewport මාර් වෙනකොට මෙතන පෙන්නනවා status එක update වෙනවා හරි ওই ටික මූලිකව දැනගත්තාම ඇති වැඩ ටික කරන් යන්න ඊට පස්සේ ගත්තාම මම මේ tags ටික දැනගින් එක පොඩ්ඩක් ඉක්මනට කියන්න එතකොට අපිට ඉස්සරහට යන්න පුළුවන් හරි මුලින්ම file type එක ගැන අපි කලින් කතා කරා මේකේ තියෙන්නේ දැන් ඉන්න ගමන් අලුතෙන් ඕනනම් මේ database එක හදන්න පුළුවන් දැන් පරණ ඒවා open කරලා නැත්නම් save කරන්න මේක පාවිච්චි කරන්න පුළුවන් මේකෙදි ඕන්න මේ පාස්වර්ඩ් එකක් දාලා අපිට database එක save කරන්න පුළුවන් ඒක ඕන්න මම ඉස්සරහට කියලා දෙන්නම් ඉතින් ඒ වගේ විස්තර තමයි මේ file type එකේ තියෙන්නේ හරි ඊට පස්සේ අපි එකට આવොත් home tab එක home tab එකේ තියෙන මූලිකව මේ database එක කරන මූලික දේවල් ඉතින් ඒකට මේකේ ඔය font මාරු කරන්න පුළුවන් font colors දෙන්න පුළුවන් සාමාන්‍ය මූලිකම දේවල් ටික මේකෙන් ascending order descending order වලට අපිට මොනාරි හදා ගන්න පුළුවන් අන්න ඒව තමයි home tab එකේ තියෙන සාමාන්‍යයෙන් හැම වෙලාවම අපිට මූලික කරන දේවල් ඊපස් create tab එක create tab එකේ තියෙනවා අපි මේකට හදන හැමදේම create tab එකෙන් තමයි හදන්නේ අපි මේකේදී ටේබල් හදනවා ඊට පස්සේ ඉස්සරහට අපි query හදනවා forms හදනවා report හදනවා මේ ඔක්කොම හදන දේවල් ඔක්කොම මේව කරන්න මෙන්න මේ create tab එක තමයි පාවිච්චි කරන්නේ හරි ඊට පස්සේ external data වලින් කරන්න අපිට පුළුවන් මේ හදපු අපි හදපු database එක excel වලට export කරන්න ඊට පස්සේ text file එකක් කරන්න බෑ html මාරි website එකට දානවා එහෙම හදාගන්න පුළුවන් ඒ වගේ PDF කරන්න පුළුවන්. ඒකට external data වල තියෙන මේකෙන් export කරන විදිහ. ඊපස්සේ database tool කියන එක ගත්තොත් මේකෙදී මූලිකව අපිට මෙන්න මේ relationship කියන එක තමයි පාවිච්චි කරන්නේ. මොකද table මේ table දැන් දෙක තුනක් ඉස්සරහට අපි හදනවා. හදපු වයින් පස්සේ table connect කරගන්නේ මෙන්න මේ tab එක හරහා. ඒකට මේකෙදී අපි පාවිච්චි කරන ඒකදී අපි මේක ගැන කතා කරමු. ඊට පස්සේ health tab එක තිබ්බා. මේක ටිකක් වැදගත් tab එකක් මට සාමාන්‍යයෙන් ඕනම කෙනෙක්ට මේ මේ ගොඩක් අරන් ගන්න ගොඩක් කට්ටිය හැබැයි මේකෙන් ලොකු දෙයක් ඔයාලට කරගන්න පුළුවන් يعني කොහොම මුලින්ම මේක මේ අලුත් version එක නම් මෙන්න මෙතන short training කියන එකක් තියෙනවා මෙතන මේ training එකට ගියෝ ඔයාලට පුළුවන් excel වල sorry මේ access වල සම්පූර්ණ tutorial එකක් මෙතන බලා ගන්න මේක එතකොට සම්පූර්ණයෙන්ම tutorial එක පෙන්නනවා videos විදිහට එතකොට මෙතනින් අපිට ඕනම් මෙතනින් අප්ලේ කරලා බලන්න පුළුවන් ඒක ඔන්ලයින් යන්නේ එතකොට අපි මේව කරත් එහෙම මෙතනින් videos වෙනම තියෙන ඉතින් ඔයාලට ඕනම් මෙතනින් මේක බලන්න මේකේ සම්පූර්ණ මුලින් දහකටම ආයේ මේ tutorial බලන්න ඕනේ නැත්නම් ඒක මෙතන සම්පූර්ණ කරන විදිය යාලා කියලා දෙනවා මුලින් දහකට ඉතින් එතකොට මේකේ ඔයාලට ඕනම් බලන්නේ කරගන්න පුළුවන් මේ වගේ මම ඉස්සරහින්ම පාවිච්චි කරන ඔප්ෂන් එකක් තමයි මෙන්න මේ හෙල්ප් කියන ඔප්ෂන් එක මේක ඇනිත් එක්ක යන මේ ෆීඩ්බැක්ස් දෙන්න පුළුවන් අපිට හරි ඕලක් වුණත් කන්ටැක්ට් සපෝට් කරගන්න පුළුවන් එතන මෙන්න මේ හෙල්ප් කියන එකෙන් තමයි මම මේ ඔප්ෂන් එක ගන්නෙ මෙන්න මේක තමයි වැදගත් ඔප්ෂන් එක වෙන්නේ අපි ඇක්සස් කරනකොට මේකේ මූලිකව මෙතනින් අපිට පුළුවන් අපි දන්න දේවල් පාවෙන්න මේක මම ගොඩක්ම පාවිච්චි කරන්නේ මෙන්න මේ හේතුවට මේක ඇත්තටම ගොඩක් කරන පාවිච්චි කරනවා ඒ කියන්නේ Excel වල ක්‍රයිටේරියා මේ Excel ක්‍රයිටේරියා කියන ක්‍රයිටේරියා දිහාත් ඒකට අපිට මෙන්න මේක ගොඩක් වැදගත් වෙනවා එතකොට මේක මේ ක්‍රයිටේරියා ලියන විදිහ අපි ඉස්සර ක්‍රයිටේරියා ලියනවා එතකොට ඒ ලියන විදිහ ඒ ඔක්කොම මෙන්න මේ ටැබ් එකෙන් හෙල්ප් ටැබ් එකෙන් අපිට හොයා ගන්න පුළුවන් ක්‍රයිටේරියා එකක් කියන්නේ මොකක්ද කියලා මම ඉස්සරහට කියන්නම් එතකොට දැන් සරලව එකක් ඕන උදාහරණයක් වෙනවා මෙන්න මේ වගේ අපි ලියන database එකක අපේ data වල මෙන්න මේ වගේ range එකක් ඇතුලේ මොන හරි වහ ගන්න ඕන නම් මේකට අපිට මෙන්න මේක පාවිච්චි කරන්න පුළුවන් එතකොට මේ මෙන්න මේ වගේ criteria මේක ගොඩාක් criteria එතකොට ඒක ඔක්කොම අපිට සාමාන්‍ය මතක නැහැ අපි මතක තියෙන කියන්නේ අපිට මොන හරි වහ ගන්න ඕන නම් මෙන්න මේ help එකේ criteria කියලා search කරා නම්
वीडियो के अद वीडियो इंटरफेस 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 वीडियो के